இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவநாமே இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட மண்ணாவை பார்ப்போம். அது சங்கீதம் 91 2 வசனங்களை வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கேன் என்று சொல்வேன். அடைக்கலமானவர், அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான இடம். அந்த இடத்துக்கு போயிட்டால் கர்த்தர் உங்களை அடைக்கலமான காரியங்களை அவர் செய்கிறார். இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கப் போகிறார். அடைக்கலம் என்றால் எல்லாம் அந்த இடத்துல போனால் நம்மளுக்கு பாதுகாப்பான இடங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு எல்லா நேரத்திலையும் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தன் தாய் இடத்துல போனால் ஒரு அடைக்கலம், திருமணமான பெண்ணுக்கு தன் கணவனைப்பட அடைக்கலம், பிள்ளைகளுக்கு தன் தகப்ப தாய் இடத்துல அடைக்கலம். ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து நம்மளை பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் நம்ம போக்களையும் வரத்திலையும் என்றென்றி பாதுகாத்து நம்மளை அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பழங்கால கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிபி சக்கரவர்த்தி என்று மிகுந்த அன்பு பாசம் நிறைந்த ஒரு அரசர். அந்த அரசர் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய தோட்டத்திலே உழவி கொண்டிருந்த போது அந்த இடத்துல ஒரு புறா வேகமாய் வந்து சில பயத்தோடு விழுந்துச்சு. அந்த புறா விழுந்த உடனே அந்த புறாக்கு உடனே போய் சிபி சக்கரவர்த்தி என்ன செய்தார்னா அடைக்கலம் கொடுத்தார். அதை அரவணைச்சு அந்த தண்ணி கொடுத்து அந்த பயத்தை நீக்கி அவர் கைக்குள்ளே போய் அடக்கி வைத்து கொண்டார். மேலேருந்து ஒரு கழுகு பறந்து வந்து, நான் புறாவை நான் உணவாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுச்சான். இந்த ராஜா என்ன செய்தார்னா, இந்த புறா என்னை தேடி அடைக்கலமாக வந்துச்சு, ஆனால் இந்த புறாவை நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு இரையாக கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் என் கையில் வந்து அடைக்கலமாக வந்துச்சு. ஆகினால இந்த புறா தன்னுடைய சதைகள் எவ்வளோ இருக்குதோ தராசு போடுறேன், அந்த அளவுக்கு என்னுடைய சதையை நான் அறுத்து நான் தரேன். உடனே ஒரு தராசர் எடுத்து இந்த ராஜா என்ன செய்தாராமா, அந்த புறாவை ஒரு தராசு கீழே வைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சதையை அறுத்து அறுத்து வைத்தாராமா. அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து கீழே இறங்கவே இல்லை. இன்னும் நான் எவ்வளோ சதைகளை அறுத்து தரேன் சொல்லி அது மீண்டும் அறுத்து கொடுத்தாரம்மா, அந்த எடை மீண்டும் கீழே இறங்கவே இல்லையாம்மா. அப்போ பார்த்தாரம்மா, மீண்டும் அந்த ராஜா அந்த புறாவை பார்க்குறார், அந்த கழுகை பார்க்குறார். வேகமாய் வந்து அவரே தன் இடையில உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சான். யோசிப்பாருங்க, உலக மனுஷனுடைய ஒரு ராஜா ஒரு அடைக்கலமான ஒரு புறாவுக்கு கொடுக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்ம எவ்வளோ அடைக்கலமாக வைத்திருப்பார். யோசிச்சு பாருங்க, உலக அன்பு எவ்வளோ பெருசுனா அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய விலையை பெற்றது. நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவு பிசாசு பிடியிலிருந்து மரணத்திலிருந்து நம்மளுக்காக எப்படி அந்த ராஜா தன் சரீரத்தை பித்து போட்டாரோ, அதே போல் நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய மீதற்காக அவர் காயப்பட்டு அவர் சிலுவிலே தொங்கினார். அந்த இயேசு கிறிஸ்து அவர் தம் சிறுகளாலே மூடுவார். அவர் அடைக்கலமான காரியங்களை தேவன் செய்து கொடுப்பார். கர்த்தருடைய தேவஜனமே, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பெண்களை சீரடிக்கும்படியாக எத்தனையோ காரியங்களை இந்த உலக மனுஷன் பாதுகாப்பு கிடையாது. கற்பழிப்புகள், கொலை, கொள்ளை, பாலியல் பழக்காரர்கள் பிள்ளைகளை காண போய்விட்டார்கள்.
ஆனாலும் ஒரு தகப்ப தாய் ஒரு அந்த பொண்ணு படிக்கிறானா அந்த ஸ்கூல்ல கல்லூரி வைக்க தான் விடும்படும் திரும்பி அவ வருவானா ஆண்டவருடைய கிருபை இருக்கணும் ஆண்ட சொல்றா அந்த அவருடைய அடைக்கலத்துல நீ இருக்கும்போது உன்னை பாதுகாப்பா கத்தர் வைப்பார் அவரே உனக்கு எல்லாவற்றையுமே துணையாக பாதுகாப்பாக அருணாக கோட்டையாக அவர் இருப்பார் இன்றைக்கு பார்த்து கொடு கத்தர் தேவச்சனமே நம்முடைய உலகத்துல மீட்டெடுக்கும்படியாக உலகத்துடைய பிசாசு கையிலிருந்து மீட்டெடுத்து அவர் சிலுவையிலே தொங்கி தன்னுக்காக உங்களுக்காக தம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த கத்தர் கடைசி மட்டுமே மரண பரிந்தும் அவர் அடைக்கலமானவர் உன்னதமானவர் அவர் சொல்ற நீதி உள்ளவருக்கு நீதி உள்ளவர் தேவன் சொல்கிறார் உண்மை உள்ளவனுக்கு கத்தர் உண்மையா இருப்பார் நீங்க பார்த்துக்கொண்டு கத்தர் தேவச்சனமே இந்த பூமியில கடந்த 10 மாசத்தை நீங்க பாத்தீங்க எத்தனையோ பேரழிவுகள் கொரோனா தப்பிக்கப்பட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க புயல் காற்று பெங்களூர் பகுதியில் அவ்வளோ சிட்டிக்குள்ள மழை வெள்ளம் புயல் நிலநடுக்கம் காற்று விபத்துகள் கொள்ளை நோய்கள் பஞ்சம் இது அத்தனையுமே நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை நம்ம சுவாசிக்கிறனா அவருடைய கிருபை அவர் அடைக்கலத்தில் தேவனை தக்கிறார் இந்த அடைக்கலத்தில் நீங்கள் பாதுகாக்க முடியும் அவர் கையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த தீங்கும் உன்னை அணுகாதோடு பார்த்துக்க அவர் உயர்ந்த அடைக்கலத்தை மேலே வைப்பார் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் சங்கீதம் 91:2 அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார் ஆமாண்டவரே அவர் உன் சிறகுகளாலே மூடுவார் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 11 தீங்கினாலே விலகி காத்து கொண்ட கத்தர் எங்களோடு கத்தாவே இந்த தேசத்தை என் பிள்ளைகளை அடைக்கலத்தை வைக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் நிச்சயமாக கத்தர் அவர் அடைக்கலத்தில் பாதுகாப்பாருங்க எந்த விதமான ஆபத்து நாசமும் உங்களை விலகி காத்துக்கொள்ள கத்தவங்களை ஆசிர்வாதம்